சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆலாங்குடி ரோடு புதுக்கோட்டை குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மை சுற்றி நிறைய உயிரினங்கள் வாழ்கின்றன அவற்றுள் பறவைகளும் ஒன்று பறவைகள் சாதாரணமாக கூடு கட்டி முட்டையிட்டு அடைகாத்து பின் குஞ்சு பொறிக்கின்றன சிறிது காலம் கூட்டிலேயே வளர்ந்த குஞ்சானது கூட்டை விட்டு உடனடியாக பறந்து விடுவதில்லை பறக்க பயிற்சி எடுக்கின்றது அவ்வாறு பறக்க பயிற்சி எடுக்கும் பொழுது அதன் பெற்றோர் மிகவும் உறுதுணையாக இருப்பர் இன்று நமது பாடத்துல ஒரு கடல் பருந்து குஞ்சானது எவ்வாறு பறக்க முயன்று பின் தோற்று இறுதியில் பசியின் காரணமாய் பறக்க ஆரம்பிக்கின்றது என்பதனை பற்றி விரிவாக பார்ப்போம் யூனிட் ஒன் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளை பார்ட் ஒன் ஒரு பறவையினுடைய முதல் பறக்கும் அனுபவத்தை பற்றி இந்த பாடமானது அழகாக எடுத்து சொல்கின்றது இந்த கதை எழுதுனது யாருன்னு கேட்டா பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால இந்த பறவையை பற்றி சில உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளணும் சீகல் இஸ் ஏ மீடியம் டு லார்ஜ் சைஸ்டு பேர்டு இந்த பறவையினுடைய உருவமானது இந்த கடல் பருந்து அதாவது சீகல் இந்த கடல் பருந்தினுடைய உருவமானது சற்றே பெரிது தான் இட் இஸ் ஃபவுண்ட் நியர் சீஸ் இந்த கடல் பருந்தானது எங்கே காணப்படுகிறதுனா கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது கடலை ஒட்டி வாழக்கூடிய ஒரு பறவை இட்ஸ் சைஸ் இஸ் டுவல் டு தேர்ட்டி இன்ச்சஸ் இதனுடைய உருவம் பன்னெண்டு முதல் முப்பது இன்ச்சஸ் வரையிலும் இருக்கு இதனுடைய கலரை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெட் ஹேஸ் கிரே ஆர் ஒயிட் மார்க்கிங் இதனுடைய தலைப்பகுதியிலேயே சாம்பல் நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் காணப்படுது இட் இஸ் கார்னிவோர் அதாவது மாமிசத்தை உண்ணக்கூடிய ஒரு பறவை தான் இது கார்னிவோர் அப்படின்னா மாமிசத்தை உண்ணக்கூடிய பறவை ஈட்ஸ் நண்டுகள் நண்டுகளெல்லாம் நல்லா சாப்பிடும் அண்டு ஃபிஷ் மீனை பிடிச்சி நல்லா சாப்பிடும் இட் நார்மலி லீவ்ஸ் அப் டு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் நாற்பத்தி ஒன்பது ஆண்டு காலம் இது வாடக்கூடிய திறன் பெற்றிருக்கிறது லைக் ஹியூமன் பீயிங்ஸ் சீக்கள் லீவ்ஸ் இன் அ ஃபேமிலி மனிதர்கள் போன்று இந்த கடல் பருந்தும் அதாவது சீகல் குடும்பமாக வாழக்கூடிய ஒன்று தான் இந்த கதையை எழுதுன ஆத்தரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் தெரிஞ்சுக்குவோம் Liam ஓ Flaherty வாஸ் பார்ன் இன் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அண்ட் 1984. இன் நைன்டீன் எயிட்டி ஃபோர் லியாம் ஓ பிரந்து அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இறந்தார் ஹி வாஸ் ஐரிஷ் நாவலிஸ்ட் இவர் அயர்லாந்தை சார்ந்த ஒரு கதாசிரியர் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் பெரிய நாவல்கள் மட்டுமல்ல சிறுகதைகளையும் எழுதக்கூடியவர் இ வாஸ் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரெனேசான்ஸ் அயர்லாந்தில் நடைபெற்ற இலக்கிய மறுமலர்ச்சியில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது ஹி ஸ்பெண்ட் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங் ஒரு பயணம் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் அண்ட் லிவ்டு கம்ஃபர்டபிளி வசதியாகவும் வாழ்ந்தார் அண்டு குவய்ட்லி அவுட் சைட் த ஸ்பாட்லைட் அதாவது ரொம்ப புகழ்ச்சியை விரும்ப மாட்டார் அமைதியாக வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் இவர் அடுத்தது நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் பாடத்தில் இருக்கக்கூடிய சில குளோசரி வேர்ட்ஸ் முக்கியமான புது வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் லெட்ஜ் லெட்ஜ்னா என்ன அர்த்தம் நேரோ ஷெல்ஃப் அது செங்குத்தான பாறையினுடைய விளிம்பு செங்குத்தான பாறையினுடைய விளிம்பத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் லெட்ஜுன்னு சொல்கிறோம் ஷ்ரில்லி அப்படின்னா ஹை பிச்சுடு சவுண்டு அதாவது கீச்சு குரல் கீச்சு குரலில் இருக்கக்கூடிய அந்த சத்தத்தை தான் நம்ம ஸ்ரில்லி அப்படின்னு சொல்கிறோம் ஹெர்ரிங் அப்படின்னா என்ன எ லாங் சில்வர் ஃபிஷ் தட் ஸ்விம் இன் லார்ஜ் குரூப்ஸ் அதாவது ஹெர்ரிங் என்பது ஒரு வகையான கடல் மீன் டிவாவ அப்படின்னா என்ன அர்த்தம் டு ஈட் சம்திங் ஈகர்லி அல்லது கிரீடிலி இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனோம்னா ஸ்வாலோ நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப ஆர்வமாக பேராசையோட வேக வேகமாக விழுங்கிறதுக்கு பேர் தான் டிவவர்னு பேர் கேக்கள் கேக்கல்னால் என்ன அர்த்தம் ஏ ஷார்ப் நாய்ஸ் கூர்மையான சத்தம் கூர்மையான உடைந்த சத்தம் இதைத்தான் நம்ம கேக்கல்னு சொல்கிறோம் மேக்கரல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ டேஸ்டி சீ ஃபிஷ் ஈட்டனஸ் ஃபுட்டு அதாவது காணாங்கொத்தி மீனுன்னு சொல்கிறாங்க இதை ஆனால் இந்த மீனை வந்து நம்ம உணவாக பயன்படுத்தலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நா அப்படின்னா என்ன அர்த்தம் டு பைட் அல்லது சியூ கடிச்சு துண்டாக்கி சுவைச்சு சாப்பிட்றதுக்கு பேர் நான் டபிள்யூ இதில் ஜியை நம்ம உச்சரிக்க மாட்டோம் ஆனால் எழுதணும் ப்ரிசு பீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் எ வெரி ஸ்டீப் கிளிஃப் செங்குத்தான பாறை செங்குத்தான பாறைக்கு பேர் எ வெரி ஸ்டீப் கிளிஃப்னு பேர் வெட் அப்படின்னா என்ன அர்த்தம் டு ஷார்பன் இப்போ அருவா கத்தி இதெல்லாம் நம்ம கூறாக்குவதற்கு தீட்டுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு பறவை ஒரு பறவை பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பறவையானது தன்னுடைய அழகை ரெண்டு பக்கமும் ஒரு கல்லுலேயோ அல்லது மரத்துலேயோ எங்கே உட்காந்துருக்குறோ அது பக்கத்தில் என்ன பண்ணுன்னா ரெண்டு பக்கமும் தேச்சுக்கும் அதுக்கு பேர் தான் வெற்றுன்னு பேர் ப்ரீனிங் அப்படின்னா க்ளீனிங் இறகுகளை தன்னுடைய அழகால் சுத்தம் பண்ணும் பார்த்திங்களா அது தான் ப்ரீனிங்னு சொல்கிறோம் அடுத்தது பிளைன் டிவ்லி பிளைன் என்ன அர்த்தம் சோகமாக சேட்லி சூப் டு மூவ் குவிக்லி அல்லது fly down அல்லது dive காற்றுல வேகமாக மேல் நோக்கி பரத்தல் பெக்கனிங் அப்படின்னா gesturing அல்லது signaling சைகை காமிச்சு கூப்பிடுறாங்கல்ல அதுக்கு பேர் தான் பெக்கனிங் with டு short steps சீரான நடையில் வேகமாக போறது நட வந்து சீராக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வேகமாக போறதுக்கு பேர் தான் ட்ராட்னு பேர் நாம சீகல்ல பற்றியும் இந்த கதையை எழுதிய ஆத்திர பற்றியும் பின்னர் க்ளோசரி வேர்ட்ஸினுடைய பொருளை பற்றியும் பார்த்தோம் இனிமேல் பாடத்துக்குள்ளே போவோம் ப்ளீஸ் டேக் யுவர் புக் பேஜ் நம்பர் டூ ரெண்டாவது பக்கத்தை எடுங்க த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ் இந்த இளம் கடல் பருந்தானது தன்னந்தனியாக பாறையினுடைய விளிம்பில் இருந்துச்சு லெட்ஜுன்னா பாறையினுடைய விளிம்பு அல்லது பாறையினுடைய நீட்சி ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே த டே பிஃபோர் இவனுடைய ரெண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் ஏற்கனவே நேற்றே பறந்து போயிட்டாங்க இந்த கலரில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை உங்களது ஆங்கில நோட்டில் எழுதி அவற்றின் தமிழ் அர்த்தத்தையும் நீங்கள் எழுதிக்குங்க இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஈ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை வித் தெம் அவங்களோட இவன் பறந்து போகிறதுக்கு பயந்து போயிட்டான் சம்ஹவ் வென் ஹீ ஹேட் டேக்கன் அ லிட்டில் ரன் ஃபார்வேர்டு பறக்கணுன்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் முன்னால் ஓடி எங்க ஓடிச்சு டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ் அந்த பாறையினுடைய விளிம்பை நோக்கி ஓடுச்சு அண்ட் அட்டம்ப்ட் டு ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் தன்னுடைய சிறகுகளை அடிப்பதற்கு முயற்சி செஞ்சது அந்த ஃப்ளாப்னா சிறகு அடித்தல் ஹி பிகேம் அஃப்ரைட் அவ்வாறு செய்யும்பொழுது பயந்து போச்சு த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரெச் டவுன் பினீத் அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன் மைல்ஸ் டவுன் ஏன் பயந்தது அப்படின்னாக்க அந்த பாறைக்கு கீழே செங்குத்தான பாறைக்கு கீழே கடல் பறந்து விரிந்து கிடந்தது எக்ஸ்பேன்ஸ்னாக்க பறந்த வழி ஸ்ட்ரெச்ச்டு டவுன்னா நீண்டு கிடந்தது எங்கே இருந்தது பினீத் பினித்னா கீழே அந்த பாறைக்கு கீழே அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் மைல்ஸ் டவுன் மைல் கணக்காக பறந்து விரிந்து கிடந்தது அந்த கடல் ஹி ஃபெல்ட் சர்டன் தட் ஹீஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம் இவன் என்ன நினச்சான்னா தன்னுடைய சிறகுகள் தன்னை தாங்கி பிடிக்காது நான் பறக்கும்பொழுது என்ன என்னுடைய சிறகுகள் தாங்கி பிடிக்காது அப்படின்னு நினைச்சான் ஸோ so he bent his ஹெட் அண்ட் ரேன் அவே பேக் டு த லிட்டில் ஹோல் அண்டர் த லெட்ஜ் வேர் he slept அட் நைட் தன்னுடைய தலையை கீழே போட்டுக்கிட்டு வேகமாக அவங்க இருந்த அந்த துவாரத்துக்கு ஓட்டைக்கு அதுவும் குறிப்பாக நேற்று ராத்திரி அங்கே தான் தூங்குச்சு அந்த ஓட்டைக்கு பறந்து திரும்ப போயிருச்சு இப்போ பேர்டு சிட்டிங் ஆன லெட்ஜு லெட்ஜுன்னா என்ன இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த பறவையானது எங்கே உட்காந்துருக்குது பாறையினுடைய விளிம்புல உக்காந்துருக்குது அந்த பாறை எப்படி இருக்குது செங்குத்தா இருக்குது ஸோ இதுதான் செங்குத்தான பாறை அந்த விளிம்புக்கு பேர் தான் லெட்ஜ் அடுத்த அடுத்த பாறை வாங்க ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் இவனுடைய சகோதரர்களும் லிட்டில் சிஸ்டர்னா என்ன தங்கையும் ஹூஸ் விங்ஸ் வேர் ஃபார் ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன் இவனுடைய சிறகுகளை விட அவங்களுடைய சிறகு வந்து ரெக்க வந்து சின்னதாக தான் இருந்தது அப்படி இருந்து அவங்க பறந்து போயிட்டாங்க

இவன் அந்த மாதிரி தலகுழுதான் பிளஞ்சுனா என்ன அர்த்தம் தலகுழுதான் போகிறது தலகுள் பறந்து போகிறத இவன் விரும்பலை பயந்து போயிட்டான் அதனால் தான் மேலே நம்பிக்கை இல்லாததுனால் இவனால் என்ன செய்ய முடியல பறக்க முடியல ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேடு அரவுண்டு காலிங் ஹிம் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேடு கம்மரவுண்டு காலிங் டு ஹிம் ஸ்ரில்லி அப்பா அம்மா முன்னாலே பறந்து போயிட்டாங்க அவங்க மறுபடியும் வர்றாங்க வந்து கூப்பிடுறாங்க கீச்சு குரலில் கூப்பிட்றாங்க ஹை பிச்ச்டு சவுண்டு அதான் ஸ்ரில்லிக்கு அர்த்தம் அதாவது கீச்சுன்ற சத்தம் எப்படி சொல்றாங்க பாருங்க ஸ்கோல்டிங் திட்டுறாங்க வாடா பறந்து வாடான்னு சொல்லி திட்டுறாங்க த்ரெட்டனிங் அச்சுறுத்துறாங்க டு லெட் ஹிம் ஸ்டார்வ் நீ பறந்து வரலன்னா ஒன்று என்ன பட்டினி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆன் ஆன் ஹி ஸ்லெட்ஜ் அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே நீ பறந்து வரலன்னா ஒன்று என்னங்க பட்டினி போட்டுருவோம்னு சொல்லி மிரட்டி பார்க்குறாங்க பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ் ஆனால் உயிருக்கு பயந்து இவன் அந்த இடத்த விட்டு நகரல தேட் வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஈகோ இதெல்லாம் எப்போ நடந்தது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் அப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு சின்ஸ் தென் அண்ட் இதுலேருந்து இருந்து நோ படி ஹேடு காம் இயர்ஹேம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால் இவங்க கூப்பிட்டாங்க திட்டினாங்க பறந்து வர சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு யாருமே வரலை இவன் பக்கத்தில் வரவே இல்லை த டே பிஃபோர் ஆவது நேற்று ஆல்டே லாங் நாள் முழுசும் ஈ அட் வாட்ச்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஃப்ளைங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் அந்த பாறை என்னுடைய விளிம்பில் உட்காந்துட்டு பார்க்குறான் அப்பா அம்மா தன்னுடைய சகோதரர்களோடும் சகோதரியோடும் பறந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க பர்ஃபெக்டிங் தெம் இன் த ஆர்ட் ஆஃப் லைட் பறக்கும் கலையில் ஆர்ட் ஆஃப் லைட்னா பறக்கக்கூடிய கலை அந்த கலையில் செம்மைப்படுத்துறாங்க அர்த்தம் செம்மைப்படுத்துகிறாங்க டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ் அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் ஃபிஷ் என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள் டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம் அந்த அலைகளை எவ்வாறு கடந்து செல்வது அண்ட் ஹவு டு டைவ் ஃபர் ஃபிஷ் அதே நேரத்தில் பல்ட்டி அடித்து எப்படி மீன் பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஈ ஹேட் இன்ஃபேக்ட் சீன் ஹிஸ் ஓல்டர் பிரதர் கேட்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஹெர்ரிங் அண்ட் டிவர்வர் இட் இவனுடைய மூத்த சகோதரன் முதன் முதல்ல ஒரு மீன் பிடிச்ச அந்த மீனுக்கு பேர் என்ன அது ஹெர்ரிங் அதை பிடித்த உடனேயே அண்ட் டிவர் விழுங்கிட்டார் ஸ்டாண்டிங் ஆன் த ராக் ஒயில் ஹீஸ் பேரண்ட்ஸ் சர்க்கிள் அரவுண்டு ரேசிங் ஏ ப்ரவுடு கேக்கல் தன்னுடைய அண்ணன் ஹெர்ரிங் மீனை பிடிச்சி விழுங்கின உடனேயே அப்பா அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா அந்த பறவையை சுற்றினு பறந்துக்கிட்டு சந்தோஷத்தில் பெருமையோடு என் பிள்ளை வந்து மீன் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது மாதிரி பறந்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்யூ மிட்வே டவுன் தி ஆப்போசிட் கிளிஃப் லாஃபிங் அட் இஸ் கபடிஸ் என்ன நடந்தது அன்று காலை முழுவதும் இந்த ஹோல் ஃபேமிலி யாரு இந்த பறக்க முடியாமல் உட்காந்துருக்கார் இல்லையா அந்த சீகல்லினுடைய குடும்பம் எங்கே இருக்கிறாங்க அவங்க எழுத்தாப்பில் இன்னொரு பாறையில் இருக்கிறாங்க அங்கே எல்லோரும் நடந்துக்கிட்டு இருக்காங்க எங்கே நடந்துக்கிட்டு இருக்காங்க பிளாட்டியூ பிளாட்டியூனா என்ன அர்த்தம் அந்த படத்தை பார்த்திங்கெல்லாம் தெரியும் அந்த மலையினுடைய மேல் பகுதி மட்டமாக இருக்கு இல்லையா ஒரு மலையினுடைய மேல் பகுதி மட்டமாக இருந்தால் அந்த பகுதிக்கு பேர் பிளாட்டியூன்னு பேர் இந்த படத்தில் ஓட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க அதே வேளையில் கிளிஃப்னா என்ன அர்த்தம் இந்த செங்குத்தான பாறை அந்த விளிம்பு செங்குத்தான பாறைக்கு பேர் தான் கிளிஃப்னு பேர் மிட்வே டவுன் தி ஆப்போசிட் கிளிஃப் இவன் உட்காந்துருக்கிறான் இவனுக்கு ஆப்போசிட்ல குடும்பத்தோட எல்லாரும் இருக்கிறாங்க அதுதான் இவங்க பார்த்துக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க லாஃபிங் இஸ் கபடிஸ் அவங்க எல்லாரும் உட்காந்து இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் உட்காந்து இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கபடிஸ்னா அர்த்தம் கொழைத்தனம் கபடிஸ்னா என்ன அர்த்தம் கோழைத்தனம் த சன் வாஸ் நவ் அசண்டிங் த ஸ்கை இப்போ சூரியனானது மேல் நோக்கி அழகாக உதிச்சு வந்துகிட்டு இருக்கிறார் பிளேசிங் பிளேசிங்னா என்ன சுட்டரித்து கொண்டு வெயில் அப்படியே சொல்லுன்னு வருது இஸ் லேட்ஜ் தட் சவுத் இவன் உட்கார்ந்து அந்த மலைப்பகுதியானது அந்த விளிம்பு பகுதியானது தெற்கு நோக்கி இருக்குது சூரிய வெளிச்சம் சொல்லுன்னு படுது ஹி ஃபெல்ட் த ஹீட் சூரியனுடைய வெப்பத்தை இவன் உணர்ந்தான் பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால் ஏன்னா இவர் உடல் சோர்வு இருந்தார் உடல் சோர்வோடு இருந்தார் காரணம் நேற்று ராத்திரிலிருந்து எதுவுமே அவர் சாப்பிடல தென் ஹீ ஹேட் ஃபவுண்ட் அ ட்ரைடு பீஸ் ஆஃப் மேக்கரல்ஸ் டெய்ல் பசி கிளம்பிடுச்சு சுற்றி முத்திலும் பார்க்கறாரு அங்கே என்ன இருந்ததுன்னா மேக்கரல் என்பது ஒரு வகையான மீன் அந்த மீனினுடைய வால் மட்டும் கடந்துச்சு அட் தி ஃபார் எண்ட் ஆஃப் எங்கே அந்த லெட்ஜின்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ள கிடந்தது நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் ஒரு சின்ன உணவு துரும்பு கூட கிடையாது ஹி ஹேட் சர்ச் எவ்ரி இன்ச் இன்ச் பை இன்ச்சா தேடுறார் ரூட்டிங் அமங் த ரஃப் டர்ட் கேக்குடு ஸ்ட்ரா நெஸ்ட் ரூட்டிங்னு என்ன அர்த்தம் அலசி ஆராயிரார் அமங் த ரஃப் ரஃப்னு என்ன அர்த்தம் கரடு முரடான காஞ்சி பை கிடக்குது அதனால கரடு முரடான டர்ட் கேக்குடு ஸ்ட்ரா நெஸ்ட் அடுக்கடைந்த வைகோளாலான கூடு அந்த கூட்டில் போய் தேடி பார்க்குது வேர் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்டு சிஸ்டர் ஹேட் பீன் ஹேச் இவங்கெல்லாம் முட்டையிலருந்து வெளிவந்தது குஞ்சு பொறிக்கப்பட்ட கூட்டில் போய் தேடி பார்க்குது அங்கே எதுவுமே இல்லை ஹி ஈவன் நவுட் அட் த ட்ரைடு பீசஸ் ஆஃப் எக்ஷல் இன்னும் ஒரு படி மேலே போய் இவங்க வெளிவந்தாங்கள்ல முட்டையிலேருந்து அந்த முட்டை ஓடு கிடக்குலையே அந்த முட்டை ஓட்டை கடிச்சிக்கிட்டு அங்கேருந்து வர்றாரு இந்த முட்டை ஓட்டை கடிக்கிறதை பார்த்த உடனே இந்த கதை எழுதிய ஆசிரியருக்கு இது எவ்வாறு தோன்றியதுதான் இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப் அதாவது அந்த பறவையானது தன்னைத்தானே தன் உடம்புல ஒரு பகுதியை சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஹீ தென் ட்ராட்டட் பேக் அண்ட் ஃபோர்த் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் தி லட்ஜ் டு தி அதர் வேக வேகமாக அதான் ட்ராட்டடு எங்கே நடக்கிறாரு பின்னாடியும் முன்னாடியும் முன்னால் போகிறது அப்புறம் பின்னால் வர்றது விளிம்பினுடைய பாறை விளிம்பில் இருந்து ஒரு பகுதிக்கு அங்கேருந்து திரும்ப பாறையினுடைய விளிம்பு பகுதிக்கு ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஹிஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டெப்பிங் டெயின்ட்லி எழில் மிகு நடையாக பொழுதே கொஞ்சம் மனதை கவர்வதாக இருந்தது ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித் அவுட் ஹேவிங் டு ஃப்ளை பறக்காமல் எப்படியாவது போய் தன்னுடைய பேரண்ட்ஸோர்கிட்ட பெற்றோர்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நினச்சி நடந்து பார்க்குது பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் கீம் ஆனால் ஒவ்வொரு பக்கமும் த லட்ஜி என்டட் இன் ஷியர் ஃபால் ஆஃப் பிரிசிப்பீஸ் ஆனால் எல்லா பக்கத்துலையுமே எப்படி இருக்கு அந்த பாறையினுடைய நுனி பகுதி விளிம்பு பகுதி எப்படி இருக்குன்னா செங்குத்தா இருக்குது செங்குத்துக்கு செங்குத்தா இருக்கிறது தான் என்னது ப்ரிசிப்பீஸ் வித் அ சி பினித் சரி செங்குத்தா இருக்குது கீழே என்ன இருக்குது கடல் இருக்குது அந்த பாறைக்கு கீழே கடல் இருக்குது அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரன்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் ஒய்டு கிராங்க் இவன் இருந்த பாறைக்கும் தன்னுடைய பெற்றோர் சகோதரர்கள் சகோதரி இருந்த பாறைக்கும் இடையில் என்ன இருக்குது ஒரு ஆழமான டீப்பு என்ன அர்த்தம் அகலமான கிராக்னா என்ன அர்த்தம் விரிசல் அதாவது ரெண்டு மலைக்கும் இடையில் பெரிய விரிசல் இருக்குது ஒரு பெரிய வெடிப்பு இருக்குது இடையில எதுவுமே கிடையாது எம்டி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பறவையானது பெற்றோர்கிட்ட எப்படியாவது பறந்து போகாமல் நடந்து போயிடலான்னு முயற்சி பண்ணாக்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைது ஆகையினால போக முடியலை ஷுவர்லி ஹீ குட் ரீச் தம் வித் அவுட் ஃபிளையிங் இஃப் could குட் ஓன்லி மூவ் நார்த் வேர்ட்ஸ் அலாங் த கிளி ஃபேஸ் அதாவது இந்த பறவையால் தன்னுடைய பெற்றோர்களை அடைய முடியும் எப்பொழுது வடக்கு நோக்கி போனாக்க தன்னுடைய பெற்றோர்களை போய் சேர முடியும் பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக் ஆனால் எதில் நடக்க முடியாது இங்கே நடப்பதற்கு ஒன்றுமே இல்லை தெர் வாஸ் பாறை என்னுடைய விளிம்பு இல்லை அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை பறக்கவும் முடியலை அண்ட் அபவ் ஹிம் இதற்கு மேலே ஹீ குட் சீ நத்திங் எதையும் பார்க்க முடியலை த ப்ரிசிபீஸ் வாஸ் ஷியர் இந்த பாறையானது ரொம்ப செங்குத்தாக இருக்குது அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் பெர் ஹேப்ஸ் ஃபார்தர் அவே தேன் த சி பினி ஹிம் அதனுடைய மேல் பகுதியானது கடலை விட பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய கடலை விட தூரத்தில் இருக்குது அதனால் இதால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பேரவுக்குவாங்க ஹி stepped ஸ்லோலி அவுட் டு த பிரிங்க் ஆஃப் த ledge. மெதுவாக நடந்து அந்த பாறையினுடைய விளிம்புக்கு வந்துச்சு அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் தி அதர் லெக் ஹிடன் ஒரு காலில் நின்றுக்கிட்டு இன்னொரு காலை தூக்கி மறைச்சு வச்சுக்கிடுச்சு அண்டர் ஹிஸ் wing, எங்க மறைச்சி வச்சுச்சு காலை தூக்கி ரெக்கைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்குது he closed one ஒன் ஒரு கண்ணை மூடிக்கிருச்சு தென் தி அதர் மறு கண்ணை மூடிச்சு அண்ட் பிரிட்ட டு பி ஃபாலோங் அஸ்லீப் தூங்கிறது மாதிரி நடித்தது பிரிட்ட என்ன்தான் நடித்தது ஸ்டில் took நோ நோட்டீஸ் ஆஃப் him ஆனால் அடுத்த பாறையில் பக்கத்து பாறையில் இருந்த அவனுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் சகோதரி யாருமே இதை பார்க்கல he saw his டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் லையிங் ஆன் த plateau dozing இவன் இவனுடைய சகோதரர்களும் சகோதரியும் இருக்கிறத பார்க்குறான் அப்படியே தூக்கம் சொக்குது கண்ணை மூடி மூடி திறக்கிறாங்க அதை அவர் பார்க்குறாரு வித் ஹெட்ஸ் சங்க் இன் டு தயர் நெக்ஸ் வித் தயர் ஹெட்ஸ் சங்க் இன் டு தயர் நெக்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தலையை திருப்பி கழுத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு தூங்க பார்க்குறாங்க ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் த ஃபெதர்ஸ் ஆன் ஹிஸ் ஒயிட் பேக் அப்பா என்ன செய்கிறார் அவருடைய இறகுகளை சுத்தம் பண்ணுறாரு அப்பா என்ன செய்கிறாரு அவருடைய இறகுகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம் ஆனால் அம்மா மட்டும்தான் இவனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டியூ அம்மா எங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா அதாவது இந்த பிளாட்டியூவில் சற்று உயரமான பகுதி மேடான பகுதிக்கு பேர் தான் ஹம்ப்னு பேரு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஹர் ஒயிட் பிரஸ்ட் தேர்ஸ்ட் ஃபார்வேர்டு அவளுடைய மார்பக பகுதியானது முன்னோக்கி இருந்தது நவ் அண்ட் அகெயின் ஷீ டோர் அட் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அப்பப்போ என்ன செஞ்சாங்க அம்மா அவள் காலில் ஒரு மீனை வச்சு மிதிச்சுக்கிட்டு அதை தன்னுடைய அழகுனால் கிழித்து இருக்கிறாள் அண்ட் தென் ஸ்க்ராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக் ஸ்கிராப்டுன்னா என்ன அர்த்தம் சுரண்டுறது சுரண்டி சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் ஸ்கிராப்டு பறவை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பறவை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்பப்போ என்ன செய்யும்னா தன்னுடைய அழகால் தன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்று பாறையாக இருக்கலாம் கல்லாக இருக்கலாம் அல்லது மரமாக இருக்கலாம் அங்கே ரெண்டு பக்கமும் தேய்க்கும் இல்லையா அதுக்கு பேர் தான் ஸ்கிராப்டு ஃபுட் அண்ட் ஹிம் இவருக்கு பசி பயங்கரமான பசி அம்மா மீனை தன்னுடைய அழகால் கிழித்து இழுப்பதை பார்க்கும் பொழுது இவனுக்கு அப்படியே பைத்தியமாச்சு பசி அவனை பைத்தியமாக்கியது ஹவ் ஹி லவ் டு டேர் ஃபுட் தட் வே அம்மா மாதிரி நம்மளும் செய்யணும்னு நினைக்கிறார் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஹிஸ் பீக் நவ் அண்ட் எகெயின் டு வெட் இட் அப்பப்போ தன்னுடைய அழகை கூர்மைப்படுத்தி அந்த மாதிரி உணவை கிழிக்கணும் கிழித்து சாப்பிடணும்னு அவருக்கு ஆசை வருது ஈ அட்டட லோ கேக்கள் மெதுவாக கத்துறாரு தன்னுடைய கீச்சன்ற குரலில் மெதுவாக கத்துறார் இஸ் மதர் அண்ட் ஹிம் அம்மாவும் சத்தம் கொடுக்குறாங்க சத்தம் கொடுத்துட்டு கத்திட்டு இவனை பார்க்குறாங்க க க கி கிரைட் அவன் சத்தம் போட்டு கூப்பிட்றான் பெக்கிங் ஹர் டு பிரிங் ஹிம் ஓவர் ஃபுட் கெஞ்சி கேட்குறான் அம்மா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறான் அதான் பெக்கிங்னா கெஞ்சி கேட்குறது கவுல் ஊல் ஆ அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க பதிலுக்கு ஷீ ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி அம்மா என்ன செய்கிறாங்க கீச்சன சத்தம் பெட்றாங்க ஸ்கிரீம்டுனா கீச்சென்று சத்தம் பெட்டுதல் எப்படி மாக்கிங்லி கேலி செய்கிறது மாதிரி இருக்குது அவங்க போடக்கூடிய அந்த சத்தமானது கேலி செய்வது போன்ற இருக்குது அதுக்கு பேர் தான் மாக்கிங்லி பட் ஹீ கெப்ட் காலிங் பிளைன் டிவ்லி பிளைன் டிவ்லின்னு என்ன அர்த்தம் சோகமாக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை சினானிமுக்கு பார்த்துக்குங்க பட் ஹி கெப்டு காலிங் பிளைன் டிவ்லி அண்ட் ஆஃப்டர் மினிட் இட் ஆல்சோ ஹி அட்டட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் சோகமா இருக்கிறாரு ஐயா கூப்பிடுவதே சோகமா இருக்குது ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா கத்துறாரு ஹிஸ் மதர் ஹேட் பிக் அப் அ பீஸ் அப் பிஷ் அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா ஒரு துண்டு மீனை தன்னுடைய அழகுல கவிகிட்டு அண்ட் வாஸ் பிளை அக்கிராஸ் டு ஹிம் வித் இட் அந்த மாதிரி கவி கொண்டு இவனை நோக்கி பறந்து வர்றாங்க ஹி லீன் அவுட் ஈகர்லி அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அழகா அப்படியே சாஞ்சு நிக்கிறாரு டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட் காலால் அவன் நிற்கக்கூடிய அந்த பாறையை தட்டிக்கிட்டு நமக்கு சாப்பாடு வருதே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் காலை தட்டிக்கிட்டுருக்கு இருக்கு நிற்கிறாரு ட்ரெயின் டு கெட் நியரர் டு ஹர் எப்படியும் அம்மாவுக்கு அம்மா பக்கத்தில் வருவாங்க பக்கத்தில் வரையில் அவளுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உணவை நாம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு ஆஸ் ஷி ஃப்ளூ அக்ராஸ் அம்மா குறுக்க பறந்து போவாங்க அம்மாவுக்கு அருகில் நின்று உணவை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு இருக்கிறாரு பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம் ஆனால் அம்மா வந்தவங்க நேராக எதிரில் நின்னாங்க அப்ரெஸ்ட் ஆஃப் த லெட்ஜ் சம மட்டத்தில் தான் பறந்துகிட்டு இருக்கிறாங்க ஷி ஹால்டட் ஒரு நிமிடம் பறப்பதை நிறுத்திவிட்டு அப்படியே நிற்கிறாங்க ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப் பறவைகள் பறந்து கொண்டு வந்து அமர்வதற்கு வரையில் பார்த்தீங்கன்னா காலை சுருக்கி வச்சுருக்காது காலை தொங்க போட்டிருக்கும் அந்த காலை தொங்க போடுறதுக்கு பேர் தான் ஹேங்கிங் லிம்ப்னு சொல்கிறது விங்ஸ் மோஷன்லெஸ் அவளுடைய சிறகுகள் வந்து இந்த ரெக்கை இருக்கு இல்லையா ரெக்கை அசைவில்லாமல் இருக்குது த பீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் அவளுடைய அழகில் அந்த மீன் துண்டு இருக்குது ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக் ஏறக்குறைய அவனுடைய அழகுக்கு பக்கத்தில் அதாவது அவனால் அந்த அம்மாவுடைய அழகில் இருக்கக்கூடிய மீனை பிடிக்கக்கூடிய அந்த தொலைவில் இருக்கிறாங்க மிக அருகில இருக்கிறாங்க ஹி வெயிட்டட் அ மொமெண்ட் இன் சர்ப்ரைஸ் ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் அப்படியே காத்திருக்கிறார் ஒண்டரிங் ஒய் ஷி இட் நாட் கம் நீயர் ஏன் அம்மா இன்னும் பக்கத்துல வரலன்னு சொல்லி இவன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அண்ட் தென் மேடென்ட் பை ஹங்கர் இங்கே பசி அவனை பைத்தியமாக்கியது ஹி டைவிட் அட் த ஃபிஷ் அந்த அகோர பசியினால பல்டி அடிச்சார் வித் த லவுட் ஸ்கிரீம் அதிக சத்தத்துடன் ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அவன் இருந்த பாறையிலிருந்து